அதிமுகன்றது எஃகு கோட்டை இதை யாராலும் உடைக்கவும் முடியாது தகர்க்கவும் முடியாதுன்னு சொல்றாரு இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் எல்லா கட்சியும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து தங்கள் கட்சியை பற்றி அப்படித்தான் சொல்லணும் பழனிசாமி ஒரு அரைகோல் விட்டுருந்தார் நேற்று குடியரசு தினம் அதுக்கு எல்லாரும் வந்துராது கொரோனா பரவீனம் இன்றைக்கு அம்மாவினுடைய நினைவிட திறப்பு விழா அதனால எல்லோரும் வந்துருங்க கூட்டமா என்று சொல்லி அறிக்கை கொடுத்திருந்தார் இப்போ வந்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க சிவிலுத்தூர் பக்கம் என்ன கிருஷ்ணகிரி பக்கம் குன்னூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்ப அந்த தொண்டர்கள் வந்து தீர்மானிக்கும் தொண்டர்கள் யாரும் சசிகலாவை தீர்மானிக்கலாம் அந்த இடத்துல இல்ல தினகரன் தாங்க அமமுகவுக்கு முகம் சசிகலா எந்த முகம் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனா அமமுகவுக்கும் சசிகலாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க சரி சார் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாங்களே சொல்லணுங்க அப்படி சிலர் சொல்லலைன்னா அவர்கள் இத்தனை நாள் நாலரை ஆண்டு அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து அவர்கள் உறுதிப்படுத்தியது என்பதெல்லாம் பொய்யாயிராதா இருபத்தி ஏழாம் தேதி அப்ப கேக்குறோம் அவங்க சொல்றாங்க பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னா திமுக ஈஸியா வந்துடும் அப்படின்னா ஒரு கூட்டம் அதிமுகவின் ஒரு தரப்புல இருக்கவங்க அன்னைக்கு சசிகலா விடுதலை ஆனப்போ அங்க பெங்களூரு இல்ல செல்லூர் ராஜு அப்போ பழனிச்சாமிக்கு எதிராக பன்னீர் செல்வத்துக்கு ஆதரவா சொன்னாரு நீங்க யாராவது சொல்ல முடியுமா செல்லூர் ராஜு பன்னீர் செல்வம் ஆதரவாளர் அல்ல சரி அவர் விகேஸ் ஆதரவாளர் என்பது செய்தி இது பேருமே ஒத்துக்கலா சார் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு இடத்துல சசிகலாக்கு ஆதரவா பேசிருக்காங்களா சசிகலா உடல்நலையை தேடி வரும்னு எந்த இடத்துல பேசிருக்காங்களா பிஎஸ் மகன் ஜெய் வந்து சரி ஒரு முகநூல் எழுதி ஆமா அதில் வந்து சசிகலாவை அரசியல் செய்ய விட மாட்டார் மோடி சசிகலா குடும்பத்தையே மோடிக்கு பிடிக்காதுன்னு ஒரு தரப்பு பேசுவோம் இந்த செய்தி என்பது உள்ள இதில் அதிகமாக வந்தது உண்மை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் ஆன அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்குத நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்க வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் டி எஸ் எஸ் மணி சார் வணக்கம் சசிகலா வந்தால் என்ன நடக்க போகிறது தமிழக அரசியலில் ஏதேனும் மாற்றம் நடக்க போகிறதா அல்லது சசிகலா அமைதியாக ஒதுங்கி இருந்து இந்த அரசியலை பின்னிருந்து யாரையாவது இயக்கப் போகிறாரா அவர் என்ன பேச போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்றதான் அடுத்த சில வாரங்கள் மிகப்பெரிய செய்தியா இருக்கும் கடந்த பத்து நாளாகவே அதுதான் முக்கிய செய்தியா இருந்துட்டு இருக்கு இன்று காலை அமமுகவின் அதிகாரப்பூர்வ நாளீடான நமது எம்ஜிஆர்ல வந்து சொல்லியிருக்காங்க சசிகலாவின் தலைமையில் அதிமுகவை மீட்டெடுப்போம் அதற்காக ஒரு சூழலையே எடுக்கிற அளவுக்கு கட்டுரை எழுதியிருக்காங்க நூறு பர்சன்ட் அதிமுகவிற்குள் சசிகலாவை சேர்த்து கொள்ள முடியாதுன்னு இது வந்து அபத்தமான பேச்சை எல்லாம் சிலர் பேசிக்கொண்டிருக்கார்கள் கொண்டிருக்கார்கள் அவர்கள்லாம் அந்த உயரத்துக்கு போனது வந்து எப்படின்றது எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அந்த வரலாறு எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க சோ அதிமுகவை கைப்பற்றுவோன்ற ஒரு நிலைக்கு அமமுக வந்திருக்குது சசிகலா தலைமையில் கைப்பற்றுவோம்னு சொல்றாங்க அந்த அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கா சசிகலாவுடைய பயணம் என்னவாக இருக்க போகிறது தமிழக அரசியல் இல்லை கைப்பற்றுவது என்ற வார்த்தைக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய கடந்த முப்பது ஆண்டு வரலாற்று என்பதில் நீங்கள் வி வந்து வி கே சசிகலாவை பிரித்து பார்க்க முடியுமா என்பதும் எனக்கு தெரியல. அப்போ அதற்கு முகமாக செல்வி ஜெயலலிதா இருந்தார் என்றால் வி பங்கு என்ன அவர் எதுவாக இருந்தார் அவர் என்ன செயல்பட்டார் அவங்க வந்து அவங்களுடைய தோழியாக மட்டும் உயிர் தோழியாக மட்டும்தான் இருந்தாங்களா அணிச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுமானம் பொறுப்புகள் நியமித்தல் செயல்பாடு வேட்பாளர் தேர்வு இது போன்ற தேர்தல் பயணம் தேர்தல் பரப்புரை இதிலெல்லாம் அவர்களுக்கு என்ன பங்கு இருந்தது பங்கே இல்லையா இது இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் வந்து தொக்கி நிற்கிது அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்தால்தான் ஒரே பதிலை புரிந்தால்தான் இதை வந்து புரிஞ்சுக்கிட முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு விகேஎஸ் வேறு என்று

இல்லை அப்படி நீக்கியது என்பது ஒரு நிகழ்வு வந்து அறிவிக்கப்பட்டது உண்மை அதுதான் எதிர்காலமா அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக பரிணமிக்கப் போகிறதா என்பதெல்லாம் எதிர்காலம் தானே பதில் சொல்லணும் ஏன்னா கடந்த காலம் நான் சொன்ன மாதிரி முப்பது ஆண்டுகளாக ஜெயலலிதாவினுடைய உயிர் தோழி என்பது மட்டும்தானா தனிப்பட்ட முறையில் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை முகமான செல்வி ஜெயலலிதாவினுடைய ஒரு பங்காளிப்பாளரா அல்லது பார்ட் அண்ட் பார்சலா என்ற விஷயத்தில் வந்து நீங்கள் நூறு விழுக்காடுன்னு பேசினவங்க அதை பேசாமல் இருந்தவங்க எல்லோற்றையுமே போய் கேட்டாலும் அவர்களாலும் சொல்ல முடியும் இல்லையா உண்மைகளை ஏன்னா நீங்கள் வந்து மற்றவர்கள் எதிர்கட்சிக்காரங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா இறங்கி கும்பிட்டாங்க தூர்ந்து போனாங்க அது இதுன்னு சில பெரிய ஆளுமைகளை பற்றி பெரிய ஆளுமைனா பெரிய நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி நான் ஆளுமை ஆகலைனாலும் சரி ஆனால் அதே சமயத்தில் பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு ஆன பிறகு செல்வி ஜெயலலிதாவினுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்பதை வந்து மணிமண்டபம் அறிவிக்கணும் என்ற செய்தி சொல்லும் பொழுது அவர் பேசிய பேச்சே மூச்சுக்கு முன்னூறு முறை என்று சொல்வார்களே அந்த பாணியில் சின்னம்மாவின் தான் இங்கே அடக்கம் செய்யப்பட்டது புரட்சி தலைவியை அம்மாவை அதே போல் சின்னமாவின் தான் இப்படி ஒரு மணிமண்டபம் இந்த கட்டுவது என்று என்ற கருத்து கருத்துக்கோப்பும் வந்து முடிவானது என்பதெல்லாம் சொல்கிறார் அப்போ அப்படி பேசியது என்பது என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் சுத்தமாக ஏதோ இன்றைக்கு பழனிசாமி முதலமைச்சராக இருப்பதனால் அவர் எதிரானவர் என்பதாக அதை பார்த்தால் எப்படி புரிய முடியும் ம் அதனால் நீங்கள் வந்து வரலாற்றினுடைய தொடர்ச்சி என்பதாகத்தான் பார்க்க முடியும் என்ன வி கே எஸ் என்று இல்லை சார் நூறு பர்சன்ட் சசிகலாவை சேர்த்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து அமைதியாக தான் இருக்காங்க அது அந்த கருத்து அது சரிதான்ற மாதிரி தான் திரு ஜெயக்குமார் சொல்கிறாரு ஏறக்குறைய அவர் வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அவர் சரிங்களா அவர் அப்படி ஒவ்வொருவரும் அப்படித்தான் சொல்லணும் அவங்க சரி ஏன்னா இது எஃகு கோட்டை அம்சர் அதிமுகன்றது எஃகு இதை யாராலும் உடைக்க முடியாது தகர்க்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் எல்லா கட்சியும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து தங்கள் கட்சியை பற்றி அப்படித்தான் சொல்லணும் சொல்லாமல் இருந்தால் பிழை அது எப்படி கட்சியினுடைய பொறுப்பில் இருக்க முடியும் சரி அதனால அவர் சொல்றாங்க ஆனால் அங்கே என்ன நிலைமை யதார்த்தம் என்ன என்பதை வந்து நிரூபிக்கிற மாதிரி தானே கடந்த காலத்தில் நடந்திருக்கு அதாவது சமீபத்தில் மிக சமீபத்தில் என்ன கோகுலிந்திரா வந்து சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் முதல்வரை தாக்கி சொல்கிறாப்புல அப்படியே வி சேர்த்து ஒரு பெண்மணியும் பார்க்காம தாக்கி சொன்னது என்பதற்காக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஆட்சி கட்சி அது வந்து துடிச்சு எழுந்தபொழுது கோகுலிந்திரா சொன்னாங்க சசிகலா அம்மாவுடன் தவ வாழ்க்கை வாழ்ந்தவரும் சொன்னாங்க சாதாரண வார்த்தை இல்ல நீங்க சொல்லக்கூடிய நமது எம்ஜிஆர் என்பது அமமுகவினுடைய அதிகாரபூர்வ இடா அந்த ஏட்டில் வர்ற வார்த்தை போல உள்ள வார்த்தை அது தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அத அதை கண்டிச்சிட்டாரு அமைச்சர் ஜெயக்குமார் நடவடிக்கை அனுப்பணும்னு சொன்னாரு அவர் நிலைப்பாட்டை அவர் சொல்லியாகணும்ல சரி அவர் வந்து இன்றைக்கு இபிஎஸ்க்கு நெருக்கமாகவும் அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க சொன்னீங்க அப்படியே இருக்கும் பொழுது சொல்லி ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் சில பல்வேறு காரணங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி சசிகலா வந்தது மாறிடும்ன்றீங்களா இப்படி இந்த காட்சிகள் நான் யாரு ஜோசியனா சொல்லுதுக்கு அவரவர்கள் எங்கே தாங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்வார்கள் சரி இல்லையா அப்போ அரசியல் கட்சிகள் என்பதே என்ன அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு அரசியல் அதிகாரத்தை போய் கைப்பற்றுவதற்கு தான் அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் அதுதான் அதில் ஒவ்வொரு தனிநபரும் என்ன அதில் தனக்கு என்ன அதிகார பங்கு என்பதற்காக அப்போ அப்படி அவர்கள் பண்ணுவதை ஒட்டித்தான் அவர்கள் எந்த கட்சிக்கு போவது எந்த கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு செல்வது அல்லது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் கிடைத்ததும் போதும் என்று பின்னால் திரும்பி வந்து வீட்டில் அமர்வதும் நினைக்கலாம்ல சரி ஒவ்வொருவரும் எங்கெங்கே இருக்கணும்னு நினைக்காங்களோ அதுக்கு தகுந்தார் போல நிலைப்பாடு எடுப்பாங்க அது பிரச்சனை கிடையாது சரி அது வந்து தீர்மானிக்காது உள்ளபடியே தீர்மானிப்பது யார் என்று பார்த்தீங்கன்னா வழக்கமாக அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்றக் கழகத்தில் சொல்கிறாங்களே கோடிக்கணக்கான தொண்டர்கள் இதுவரை உலகத்திலேயே எங்கே இருக்கான்னு தெரில பைலால் ஒரு கட்சியினுடைய பைலால் பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றால் இந்த கட்சியினுடைய என்ன அந்த அனைத்து உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து உறுப்பினர்களும் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு என்ன உருவம் என்றெல்லாம் நீங்கள் யாருமே கேள்வி கேட்கலை புரியுதுங்களா அப்போ அந்த உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அந்த தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் அவங்களில் ஆக பெரும்பான்மையானவரை இப்போ நாலு நாள் முன்னால் வந்து நினைவிடம் திறப்பு விழாவுக்காக பழனிசாமி ஒரு அறைகோல் விட்டிருந்தார் நேற்று குடியரசு தினம் அதுக்கு எல்லோரும் வந்துடாதீங்க கொரோனா பரவியும் இன்றைக்கு அம்மாவினுடைய நினைவிட திறப்பு விழா அதனால் எல்லோரும் வந்துருங்க கூட்டமாக என்று சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தார் அது வந்து நாம் ஒரு கொரோனா இருந்து மிகச் சிறப்பாக ஒரு நிர்வாகத்தை நடத்திய ஒரு முதலமைச்சர் கொரோனாவை சிறுச்சியாக கட்டுப்படுத்தி இந்த கட்டுப்படுத்தி இந்தியாவில் சிறப்பாக அதை கொண்டு வந்து அறுதியிட்ட ஒரு முதலமைச்சர் அதனால் ஊரடங்கு மெல்ல மெல்ல தளர்த்துறதுக்காகத்தான் இருபத்தாறாம் தேதி ஒன்றும் இருபத்தேழாந்தேதி ஒன்று சொன்னார் நமக்கு புரியுது நாட்டில் மற்றவங்க கேள்வி செய்யலாம் சரி அதனால் இருபத்தி ஏழு எல்லோரும் கூட்டமாக வாங்க ஏன்னா அந்த ஊரடங்கு முடிஞ்சு போச்சுங்கிற அர்த்தத்தை அப்படி புரிய வச்சாருன்னு இங்கே அப்போ வந்தவங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாருங்கள் தெங்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க அங்கே போது அதுக்கப்புறம் நாங்கள் சிறுவலுத்தூர் பக்கம் என்ன கிருஷ்ணன் கோயில் பக்கம் குன்னூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அதற்கப்பறம் என்ன நாங்கள் கேடிஆர் அனு தாங்களுக்கு ஏற்பாடு யாருங்க அது அப்போ அதான் ராஜேந்திர பாலாஜி ஓஹோ அப்படியா அப்போ அவர் சொல்றான் அதற்கப்பறம் சொல்றாங்க நாங்க வந்து செல்லுவராஜ் ட்ரெயின்ல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்பாயிரம் லட்சம் கட்டி ஆயிரத்தி இரநூறு பேரும் கொண்டாந்துட்டாரு எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்படலாம் அவரே பண்ணாரு அதுல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றான் அதுக்கப்புறம் அவர் நிறைய வந்து பேருந்துகளை ஏற்பாடு செய்தாருங்க அதுல வந்தோம் செல்லுவராஜ் அவன் சொல்றாங்க செல்லுவர்ராஜ் இந்த முறை மக்கள்கிட்டயே இறங்கி பேசுறவருங்க வெற்றி பெற்றவர் அப்படின்னு பெருமையா சொல்றான் ராயஞ்சலப்பம் அதே மாதிரிதாங்க எப்பவும் உங்களுக்கு தெரியும் தேநீர் கடையில் கூட மக்களோட வந்து உட்காந்து டீ குடிப்பார் அப்படின்னாலும் அவர் வெற்றி பெற்றுவார் ஆர்பி உதவி கவலையே இல்லைங்க அவர் மக்களோட மக்களாக இருக்கார் அப்படி சொல்கிறாங்க இப்படி சில தனிநபர்கள் சொல்லும்போது நமக்கும் விளங்குது ஓஹோ மக்களுடன் தொடர்பு தொண்டர்களுடன் நெருக்கம் ஊடாடல் அப்போ அந்த தொண்டர்கள் வந்து தீர்மானிக்கும் தொண்டர்கள் அப்படின்னு புரியுது யாரும் சசிகலாவை தீர்மானிக்கலாம் அந்த இடத்துல இல்ல அவங்க விசாரிக்கும் பொழுது எஸ்பி வேலுமணி ஏற்பாட்டில் வந்தோம் இருந்து அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வந்து சபாநாயகர் ஏற்பாட்டில் இருந்து வந்தோம் அவினாசிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பலரையும் பார்க்குறேன் என்னீங்களே பார்த்த பொழுது எல்லாம் கேட்கும் பொழுது அது என்னங்க பிரிஞ்சு இருந்தா திமுக சீக்கிரம் ஜெயிச்சு வந்துருங்க இது எல்லா தொண்டருக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்க யாரு அமமுகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருந்த எனக்கு அமமுக அதிமுக என்பது புரிபடல சரி அமமுகவையும் இல்ல அமமுகவையும் தினகரனையும் தனிமைப்படுத்துறீங்க இல்ல யாரும் யாரும் தனிமைப்படுத்த முடியாதுங்க தினகரன் தாங்க அமமுக முகம் சரி இன்னும் சசிகலா எந்த முகம் அதாவது விகேஎஸ்ஐ பற்றி என்ன செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தவறான செய்தியை பரப்புவதற்காக ஒரு பிரிவினர் வந்து முயற்சி எடுத்தது தொடர்ந்து அவர்கள் வந்து ஒரு ஆளுகையாக என்ன இருப்பதனால் ரெண்டாயிரம் ஆண்டு ஆதிக்க ஜெல்திறன்னு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளையெல்லாம் முறியடித்து ஒரு நல்லதொரு பெயரை பெற்று பெறுவதற்காக உள்ள அணுகுமுறையை செய்து சாதித்தவர் டிடிவி தினகரன் சரி அதனால் அவருடைய முகம் என்பது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ் என்பதாகத்தான் என்ன வி வெளியில் கிடைக்கிது அதனால் நீங்கள் வந்து டிடிவி தினகரனை விடுத்து என்ன என்னை தனித்து எல்லாம் பார்க்கல விஷயத்தை அப்படி சொல்லலை சரி ஆனால் விகேஎஸ் என்பது வந்து வேறு சரி அவங்க வந்து முப்பது ஆண்டு உயிர் தொழிலாக செல்வி ஜெயதாவுடன் இருந்து சாதாரண பயணம் அல்ல அதாவது தனிநபர் பயணம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பயணம் அதாவது சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனா அமமுகவுக்கும் சசிகலாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க அமமுகவில் பொறுப்பில் வந்து இருக்கிறாரு டிடிவி தினகரன் சசிகலாவே அறிவிச்சிருக்கிறாரு தவிர அவர் வந்து எடுத்துக்குவாங்கன்னு ஆனால் அவங்க தன்னை வந்து கழக பொதுச்செயலாளர்னு சொல்லி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அறிவித்தது அப்படியே நிக்குது இன்னமும் அந்த மைண்ட் செட்டோட தான் இருந்து சென்னை வரப்போறாங்க பயணத்துல இயல்பு தானே அந்த அந்த நீக்கப்பட்ட கடிதம் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் இல்லனா நீக்கப்பட்ட செய்தியெல்லாம் அவங்க செய்தியா படிச்சிருப்பாங்களே சிறையில் இருக்கும்போது யார் நீக்கிறது அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதன் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த ஒரு நாள் நிகழ்வை வைத்துக்கொண்டு மட்டும் அது தீர்மானகரமாய் விடுமா அடுத்து இன்னொன்று நடக்கலாம் அப்பொழுது தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் நெளிவு சுழிவாக முடிவெடுக்கலாம் இவையெல்லாம் எதிர்காலம் அதனால அதுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் செய்தியாக அது தெரியல பிளவுபடுத்தும் செய்தியாகவும் புரியல மாட்டேன்னு சொல்றாங்களே சார் இப்போ சொல்லணுங்க அப்படி சிலர் சொல்லலைன்னா அவர்கள் இத்தனை நாள் நாலரை ஆண்டு அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து அவர்கள் உறுதிப்படுத்தியது என்பதெல்லாம் பொய்யாயிராதா சரி அவங்க அப்படித்தான் சொல்லணும் அவங்க உடனே ஏற்றுக்கொள்வது என்று சொல்ல முடியாது சரி அப்ப ஏத்துப்பாங்க அதெல்லாம் நடக்கும் ஏத்துக்குவாங்க எல்லாமே ஜெயலலிதா என்பதாக எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு பிரிஞ்சிச்சு அப்போ ஜானகி வந்து நான் தான் அதிமுக கட்சி ஜெயலலிதா அல்ல என்று சொன்னாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கணும் புரியுதுங்களா என்ன ஆமாம் சொன்னாங்க சரி ரெண்டு பேரும் தேர்தல் நின்றாங்களே நின்னாங்க அப்போ என்ன சேவல் சின்னமும் புறா சின்னம் நின்னாங்களே ஆமாம் அப்புறம் என்ன நடந்தது என்ன இவர்களுக்கு இவ்வளவு தொகுதி அவர்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது தானாகவே சேர்ந்தாங்களே ம் ம் என்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இல்லையா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு திரும்புகிறது இப்ப தேர்தலுக்கு பிறகுதான் அந்த காட்சிகள் எல்லாம் நடக்கும் அதை நான் சொல்லலைங்க வரலாற்றில் இப்படி எல்லாம் இருக்குது அந்த வரலாறு தான் இன்னைக்கு நடக்கலாம் அப்படின்றீங்க அது யார் கையில் இருக்கு தேர்தலுக்கு முன்னாலே சேரலாம் சரி சேர்ந்து இணைந்து கொள்ளலாம் கழக பொதுச்செயலாளராக வி கேஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு முடிவு எது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்பவர்களிடமிருந்து வந்தா என்ன அந்த வரலாறு தேர்தலுக்கு முன்னால் திரும்பும் இல்லையா என்ன அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று இருக்கும் ரெட்டலை சின்னத்துடன் வரும் அமமுக என்று ஒன்று இருக்கும் இது சின்னத்துடன் வரும் என்ன அப்போ அவர்கள் இருவரும் ஒரே கூட்டணியில் இருப்பார்கள் என்று என்ன ஒரு ஃபார்முலா ஒரு சூத்திரம் அமுலாகுமானால் அதுவும் கூட ஏற்றுக்கொண்டதாக தேர்தலுக்கு முன்பே வந்துடும் கிட்டத்தட்ட அதை நோக்கி போகிறாங்க என்பதாக இணைப்பை நோக்கி என்பதாக வரும் இல்லை சேரவே முடியாது அமமுக அதிமுக ஒன்றாக நிற்கவே முடியாது என்பதாக ஒரு முடிவு அமுலாகுமானால் தேர்தலுக்கு பிறகு அப்படியே சரிந்து என்ன எந்த அளவுக்கு நான் அதிகமான மலைச்சறுக்களில் சரிந்தேனா நீ அதிகமாக சரிந்தாயா என்ற கேள்வி வந்துடும் அப்போ என்ன வந்துடும்னா இன்னமும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் என்ன குக்கர் என்று ஒரு சின்னத்தை கொடுத்தா அமமுகவுக்கு இனிமேல் பறிக்க முடியாது சரி ஆனால் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஒற்றை தலைமை என்று செல்வி ஜெயலலிதா இருந்ததே ஒரு ராமச்சந்திரன் காலத்தில் இருந்ததே அது போல இல்லாமல் இருக்கும் பொழுது அது பிரிந்தால் அந்த சின்னம் என்பது அது அதுவும் பிரிஞ்சிடும் இல்லைங்களா அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் சரிவு யாருக்கு அதிகம் என்பதெல்லாம் கணக்கு வந்துடும் சரி அதற்கு பிறகு தானாகவே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சேர மாட்டீங்க உங்கள் கூட உள்ளவங்களாம் வந்து சேர்ந்துக்குவாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களான்னா சரி இல்லைங்களா அப்போ எப்படியோ ஒரு வகையில் இணைப்பு என்பது நீங்கள் சொல்லும் பாணியில் நடந்தால் தேர்தலுக்கு பிறகு நடக்கும் சரி இல்ல மனம் விடுதலை ஆகிவிட்டது உங்களுக்கு மனங்கள் இணைந்து விட்டது என்றால் என்ன இங்கே இணைந்து விடும் என்பதுதான் நடக்கும் சரி ஆனால் நான் கேட்பது மீண்டும் மீண்டும் அந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் சொல்றாங்களே அந்த தொண்டர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பயிலா எழுதினாங்களே என்ன அது ஒரு சரியான கராரான பயிலாவா என்று வழக்கறிஞர்கள் கேட்டாங்களா தேர்தல் ஆணையம் கேட்டுச்சா நமக்கு தெரியாது எந்த உருவத்தில் அதை செய்வீர்கள் அப்படின்லாம் கேட்கல ஆனால் அவர்கள்ட்ட நாம இருபத்தி ஏழாம் தேதி அவங்க சொல்றாங்க ஈஸியா வந்துடும் இது எங்களுக்கு தொண்டர்கள் பூரா தெரியுங்க அப்படின்னா ஒரு கூட்டம் அதிமுகவின் ஒரு தரப்புல இருக்கவங்க அன்னைக்கு விடுதலை ஆனப்போ அங்க பெங்களூர் போயிருக்கணும் அப்படி போக இல்ல என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா வடிவத்தில் செயலில் இப்பொழுதும் பலர் இந்த பக்கத்தில் உள்ளவர்களும் என்ன அந்த பக்கத்தில் இணைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான தொண்டர்கள் அப்படி இருக்காங்களா தலைவர்களுமே அப்படி இருக்காங்களா அமைச்சர் பெருமக்கள் மூத்த நிர்வாகிகள் அதிமுகவை பொறுத்தவரை தொண்டர்களுடைய உணர்வு தலைவர்கள் மத்தியில் வந்து எதிரொலிக்கும் என்று நாம் வரலாறு சரி இப்பொழுது தலைமையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் உட்பட அப்படி இருக்கிறார்கள் என்பது நாடறிந்த செய்தி ஓ சசிகலா வந்தா ஒரு சட்டன் குரூப் சசிகலாவை சந்திக்க போகும் எங்க உதாரணமாக பழனிசாமி முதலமைச்சரா என்ன பன்னீர்செல்வம் முதலமைச்சரா என்ற விவாதம் வந்து சர்ச்சையான பொழுது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து முதல்ல தொடங்கியது யாரு முதலமைச்சர் யார் என்று தேர்தலுக்கு பிறகுதான் தீர்மானிக்க வேண்டும் சொன்னது செல்லூர் ராஜ் ஆமாம் செல்லூர் ராஜு அப்போ பழனிசாமிக்கு எதிராக பன்னீர் செல்வத்துக்கு ஆதரவாக சொன்னார் நீங்க யாராவது சொல்ல முடியுமா செல்லூர் ராஜு பன்னீர் செல்வம் ஆதரவாளர் அல்ல சரி அவர் விகே எஸ் ஆதரவாளர் என்பது நாடறிந்த செய்தி தான் இல்ல இப்பவும் சொல்லணும் முதலமைச்சரா இன்றைக்கு இருப்பவரை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் சரி இப்ப கோகுலிந்திரா பேசிய பிறகு தவ வாழ்க்கைன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு வந்தோடனே வரவேற்போம் அவங்கள வந்து இணைந்து செய்வோம் அவரே சொல்லிட்டார் சரிதானுங்களா அப்போ அவரும் நீங்க சொல்லக்கூடிய பழனிசாமி என்ற முதலமைச்சருக்கு விசுவாசி தான் இல்லை என்று இப்படி சொல்ல முடியும் ஆனா ஒத்துக்கலையே அவங்க ரெண்டு பேரும் போடுற உரிமை ஓபிஎஸ் கிட்ட இருக்கு அவங்க ஒத்துக்கலையே என்னமோ நீங்க வந்து

சுப்பிரமணிய ராஜா என்ற இருந்த இருந்த அணியில் திருநெல்வேலிக்கார உடனடியாக கட்சியில் இருந்து நீக்கியதுனால திருச்சியில் ஒரு அண்ணா துறையை மாவட்ட பிரதிநிதியை அவர் சோரொட்டி போட்டாரு என்ன வி கே என்று நீக்கியதுனால இவர் வந்து இது அரசியல் சரி அல்ல மனிதாபிமான பதிவு

யார் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எதற்காக சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் தீர்மானிப்பாங்க சரி ஓ இப்போ ஓபிஎஸ் சொல்லி தான் ஓபிஎஸ் உடைய சன் வந்து சசிகலாவுக்கு ஆதரவா பதிவு போட்டாருன்றீங்களா இப்படி அதாவது ஓபிஎஸ் சொன்னதை அப்படியே அவங்க வீட்டில் பிள்ளைங்க கேட்கணும் என்றில் ஏன்னு பார்க்குறீங்க பிள்ளைங்க சொல்றதையும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா சரி கூட்டா பேசிக்கலாம் இல்லையா நான் ஓபிஎஸ் குடும்பத்தை பற்றி மட்டும் சொல்லலை யார் எங்கே ஆனாலும் சரி நீங்க வந்து பழனிச்சாமி சொன்ன ஒரு கருத்தை தங்கமணி கருத்து எஸ்பி வேலுமணி கருத்து செங்கோட்டையன் கருத்து என்று நீங்க முத்தர குத்த முடியுமா நீங்களே குத்தலையே இல்லையா அது மாரி முடியாது ஒரே மண்டலத்துல இருந்து வர்றாங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொந்தக்காரர்கள் என்ன தங்கமணி வேலுமணி எல்லாம் பழனிசாமி எல்லாம் அதனால் எல்லாரும் ஒன்று தான் அப்படி எல்லாம் சொல்லல அது மாதிரி எல்லோருக்கும் கருத்து இருக்கும் எல்லோருக்கும் பார்வை இருக்கும் அதுல தெளிவான பார்வை என்பது இல்லாமல் இருக்குமானால் திமுக வந்துவிட்டு போகிறது சரி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை கழகம் சரியானவர்களால் ஒற்றை தலைமையால் செல்வி ஜெயலலிதாவின் தொடர்ச்சியாக நீட்சியாக யாரால் நடத்த முடியுமோ கழகத்தை கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர் உட்பட தீர்மானிப்பதில் பார்த்து பார்த்து பெயர்களை குறிப்பிட்டு தீர்மானித்தாரோ அவரால் தான் நடத்த முடியும் என்ற கருத்து வருமானால் அது கழகத்திற்கு ஆரோக்கியம் என்று கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உடன்பரப்புகள் நினைப்பான் இல்லையா சரி நம்ம வெளியிலேருந்து பார்க்கறோம் அவன் அப்படி நினைப்பான் இல்லையா அவனுக்கு அதற்கு உரிமை உண்டு இல்லையா அப்போ அவன் வந்து ஆதங்கப்படுவான்ல ஐயோ பிரிஞ்சிருந்தா செவிச்சு வந்துருவாங்க என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுவாங்க அப்போ நீங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி பிரிந்து வந்தாலும் சரி என்ன ஆளுங்கட்சியா வரக்கூடியவர்கள் எதிர்கட்சியா இருப்பவர்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லேயோ பத்தாண்டுகளாக போர் அடிச்சு போச்சுடா இந்த அரசாங்கம் என்பதிலேயோ என்ன மாறி வரலாம் அது வேறு செய்தி ஆனால் இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யார் வந்து தலைமை தாங்குவது என்பதற்கான விவாதம் தான் நினைக்கிறேன் அந்த பழைய வரலாறு எல்லாம் வைத்து தொண்டர்களும் ஏறக்குரிய தலைவர்களும் சசிகலாவுக்கு சாதகமா இருக்கு இருப்பது போல நீங்க சொல்றீங்க நான் சொல்லல நாடு சொல்லுது நாடு சொல்லு போய் விசாரிங்க சரி பாஜகவின் மூத்த தலைவர் திரு இளகணேசன் சொல்றாரு சசிகலா வந்தா ஜெயலலிதாவுக்கு செய்யற நன்றி கடன் அதிமுக எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது ரெட்டை இலைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியிலோ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியிலோ ஒரு தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறாரா நீங்க சொன்னவர் அப்படி எனக்கு தெரியும் மூத்த தலைவர் சார் அவ்வளவுதானே என்ன பல்வேறு பேர் வந்து என்ன நேற்றே அரசியல் செய்தவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இருக்காங்க அவர்களும் கருத்து சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே பாஜக என்ற கட்சியை தமிழக பாஜகவில் தீர்மானகரமான முடிவு எடுப்பாங்களா தேசிய பாஜக தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க சரி அப்போது தேசிய அளவில் ஒரு நட்டாவோ அல்லது தீர்மானிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ என்ன சொல்வதாக கசிந்து வந்தது என்ன சொல்கிறார் என்று அறியப்பட்டது என்ன சொல்ல போகிறார்கள் என்று புரிந்தீர்கள் என்பது சம்மந்தப்பட்டதாக மாறுமா அதனால் நீங்கள் வந்து இலக்கணேசன் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல உரிமை உண்டு அவர்கள் நிச்சயமாக கருத்து உரிமை உண்டு நல்ல எண்ணத்தில் கூட சொல்லியிருப்பார் அது வேறு விஷயம் ஆனால் வரவே கூடாது என்ன சொல்லி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முடிந்த அளவு அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பிரிவினர் என்ன கடுமையாக விமர்சிப்பவர்கள் இருக்கும் ஊடகங்கள் மூலமும் அப்படி கடுமையான தாக்குதலை மட்டுமே தொடுப்பவர்கள் தொலைக்காட்சிகளிலும் காட்சி ஊடகங்களிலும் தாங்கள் விவாதத்திற்கு வந்திருப்பது என்பது நாங்கள் வந்து ஒரு ஆறரை ஆண்டாக தான் வந்திருக்கோம் ஆறு ஆண்டா அதற்குள்ளே நாங்கள் அப்படி பண்ணுவோம் என்று நினைப்பவர்கள் அவர்களெல்லாம் கூட அப்படியே மாற்றி என்ன ஆமாம் தான் செய்யணும் திமுக வரவிடாமல் பண்ணணும்னா என்று என்ன அவர்களுக்கு என்ன அதாவது தண்ணீரை பற்றி பேச அவரவர்களுக்கு உரிமை உண்டு சரி அவர்கள் நல்ல நீரா சாக்கடை நீரா என்று என்ன ஒரு நீரை புரிந்து கொள்வதற்கும் அவரவர்களுடைய நிலையை பொறுத்தது சரி என்ன நிலையில இருக்கீங்களா நிதானமா என்பது சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சொல்லலாம் அவர்களும் கூட ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா சரி அந்த பாஜகவினுடைய தேசிய தலைமை அகில இந்தியாவை அவங்க தேசியம் தானே சொல்லுவாங்க என்ன இந்தியா தேசம்னு அப்ப அவங்க தேசிய தலைமை என்ன சொல்வதை தான் இவர்கள் இப்படி எதிரொலித்தார்கள் என்ற கருத்தும் அப்படி ஒரு கருத்தும் இருக்கு சசிகலாவை அரசியல் செய்ய விட மாட்டார் மோடி சசிகலா குடும்பத்தையே மோடிக்கு பிடிக்காதுன்னு ஒரு தரப்பு பேசுது அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து கடந்த காலத்தில் இந்த செய்தி என்பது உள்ள இதில் அதிகமாக வந்தது உண்மை ஆனால் சமீபத்தில் பழனிசாமி டெல்லி சென்ற பொழுது இரவு நேரத்தில் அமித்ஷாவை பார்த்துவிட்டு காலையில் மோடியை பார்க்கும் பொழுது வந்திருக்கக்கூடிய எதிரொலி என்று வெளியே வந்து கசிந்து வந்த செய்திகள் என்பது வேறொன்றாக இருந்தது வேற ஒன்று இல்ல அப்போ நூறு பர்சன்ட் சசிகலாவை சேர்த்துக்கொண்டு வெளியில வந்து ஆமா ஊடகங்களை பார்க்கும் பொழுது மோடியை பார்த்துட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு பார்த்துட்டு அங்கே என்ன மறுப்பு சொன்னார் என்பது நமக்கு தெரியாது சரி வெளியே வந்து அதை கராராக சொல்லும் அளவுக்கு ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டுவிட்டார் ஓ தமிழ்நாட்டு காட்சி ஊடகக்காரர் ஒருத்தர் மூன்று எழுத்துக்காரர் ஒருத்தர் கேட்டுவிட்டார் அவர் வந்து நீங்க வந்தா வந்து இப்போ நடக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டார் நூறு பர்சன்ட் கிடையாது அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டார் ஏன் ரியாக்ட் பண்ணிட்டோம் என்று அவர் வருந்தலாம் அது வேறு விஷயம் சரி ஆனால் என்ன அவருக்கு உடன் இருப்பவர்களும் உடன் பயணம் செய்பவர்களும் அரசியலிலோ பொருளாதாரத்திலோ இன்னும் சொல்லப் போனால் இந்திய துணைக்கண்டத்திலேயே இன்றைக்கு குட்டி சுட்டி காட்டும் அளவுக்கு தமிழகத்தில் இருந்து தமிழகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி என்ன தொழிற்சாலைகள் இன்னமும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த சிறு குறு தொழிற்சாலைகள் உட்பட மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சமூக அடித்தளம் இருக்கிறதே அந்த அடித்தளம் என்ன சிந்திக்கிறது எப்படிப்பட்ட நிலையான ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறது என்பது தீர்மானிக்கும் என்பதை பொருளாதார ரீதியில் தீர்மானிக்கப்படும் என்பதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்படி பார்க்கும் பொழுது அந்த வட்டாரத்தில் நீங்கள் மேற்கு மண்டலம் என்ற கொங்கு மண்டலத்தில் எப்பொழுது கலைஞர் ராமச்சந்திரனை கட்சியிலிருந்து வெளியேற்றினாரோ அப்பொழுதிலிருந்து இன்று வரை அதிகமான வாக்குகளை என்ன அவர் சார்ந்த ராமச்சந்திரன் சார்ந்த கட்சி என்பதாக உள்ள அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை என்று போட்டுக்கொண்டிருக்கிற வரலாற்றை காட்டிக்கிட்டு இருக்கு சரி இல்லைங்களா அதனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னும் சொல்ல போனால் எண்ணிக்கையிலும் அங்கிருந்து வந்தக்கூடிய சமூக பிரிவு அதிகமான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதனால் இங்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்து நிற்கின்ற ஒரு தளம் என்னை தீர்மானிக்கும் பொதுவாக சொல்லுவாங்கள்ல முதலாளி மரவங்க யார் வருவாங்கன்னு தீர்மானிப்பாங்க அதை முன்னால் டாடா பிர்லா மஃபட்ல எல்லாம் தீர்மானிப்பாங்க இந்த இடதுசாரிகள் சொல்லுவாங்க அப்புறம் அதானி அம்பானி தாங்க தீர்மானிப்பாங்க அப்படி இந்த இடதுசாரிகள் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்வதை யாரும் மறுக்கறதில்ல ஒத்து பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தீர்மானகரமான என்ன நிலைப்பாட்டை எடுப்பது பொருளாதார ரீதியாக வளர்ந்தவர்கள் தானே இன்னைக்கு எல்லாத்தையும் கார்பரேட் தாங்க தீர்மானிக்கலாம் இப்படி வந்து சாதாரணமாக எல்லாருமே பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா அப்படி பேசும்பொழுது அதில் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் இணைந்து இவர்கள் பயணம் செய்வதா என்ன இணையாமல் என்ன ஒருவருடைய உறுதிக்காக நான் அதிகாரத்திற்கு வந்துவிட்டேன் விட்டேன் நாலரை ஆண்டுகளாக சுவைத்து விட்டேன் அதை விட முடியாது என்பதற்காக விடாப்பிடியாக வரட்டுத்தரமாக இருந்தால் தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை ஒன்றும் இல்லாமல் போயிரும் என்பதும் கூட வரலாம் ஏன்னு கேட்டால் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ரெண்டு பக்கம் இணைப்பை பத்தி பேசுறீங்க ரெண்டு பக்கமே திமுக வந்துட்டு போகுது ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கழகம் எங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதை என இரண்டு பக்கமும் நினைப்பது என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் யாருடன் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மீண்டும் நீங்கள் ஜா ஜேக்கு போய் மக்கள் செல்வாக்கு தகுதி வாய்ப்பு என்பதை எல்லாம் பார்க்கணும் சசிகலா ஸ்ட்ராங்காக இருக்காரு சசிகலாவை எதிர்நோக்கி அதிமுக தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க நான் சொல்லலைங்க அதான் உண்மை யதார்த்தம் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் சொல்லும் சரி காலம் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் இதற்கும் பதில் சொல்லும் நிச்சயமா நான் அப்பவும் உங்ககிட்ட பேட்டி எடுப்பேன் அந்த காட்சிகள் நீங்கள் சொல்வது போல களம் அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க அது நடக்குமான்றதை நான் பார்ப்போம் சார் நிச்சயமா நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு டிஎஸ்எஸ் மணி சார் வணக்கம் நன்றி நேரில் மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்